தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அன்புக்கு சொந்தக்காரர்களே, என்றுமே நான் இறைவனுக்கு நன்றிப்பன் பாடுவேன் என்பாள் பேரீட்சை மரத்தடியிலே அமர்ந்து நீதி வழங்கிக் கொண்டிருந்த நீதி தலைவி தபோரா. இறைவனுக்கு நன்றிப்பன் பாட முன்வந்தவரை தான் தாய் திருச்சபையோடு இணைந்தனாம் என்று தூய பெரிய கிரகோரியாராக அடையாளம் கண்டு விழா கொண்டாடி மகிழ்கிறோம். இறைவார்த்தையை முழங்கும் பிரசங்க பீரங்கியாக இவர் இருந்ததைப் போலவே இசையால் இறைவனுக்கு இன்பம் சேர்க்கிற புனிதமான பணியையும் சிறப்பாகவே செய்தார் இந்த கிரகோரியார். இவரைப் போல வாழ்வாலும் வார்த்தையாலும் இறைவனுக்கு அமுதூட்ட மகிழ்ச்சி தர ஒன்றாய் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலியை முத்து நகரமாம் தூத்துக்குடியின் ஸ்டேட் பேங்க் காலனி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு பணியாளரோடும் இணைந்து நாம் சிறப்பிக்கிறோம். இத்திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றிப்பண் இசைத்து கொண்டிருக்கிற உள்ளத்தால் உடலால் இறைவனுக்கு நன்றிப்பண் இசைக்கிற அகில உலகமெங்கும் இருக்கிற அனைத்து இசை பிரியர்களுக்காகவும் சிறப்பாக இப்பலியிலே மாதா டிவியின் வழியாக நாம் இறஞ்சுவோம். நம்முடைய இறைவேண்டல்கள் எல்லாம் ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற தூய அகுஸ்தினாரை மனதிலே ஏந்தி இந்த இறை ஆசிரை ஏராளமாய் தாராளமாய் நாம் அனைவரும் மாதா டிவி நேயர்களும் ஸ்டேட் பேங்க் காலனி ஆரோக்கிய அன்னை பங்கு மக்களும் இந்த திருப்பலியிலே இறைவேண்டல் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க இறை அருளை இப்பலியிலே நாம் இறைஞ்சுவோம். தூய மறு நிகழ்வை தகுந்த முறையிலே நாம் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh,
மன்றாடுவோமாக. உமக்களை இரக்கத்தோடு கண்காணித்து அன்போடு ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியாரின் பரிந்துரையால் நிராட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளிப்பீராக. இதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18-23 வரை. சகோதரர் சகோதரிகளே, எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக்கொள்வோர் தாங்களே மடையராகட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார், மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பொன்னுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடைய. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில்
ஆசுச்ச மனம் உடையவே பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவே ஆண்டவரிடம் ஆசி பெறுவா தமிழ் கடலுடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவா அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா இயல் 5 இறைமுத்துக்கள் 1-11 வரை. தூய லூக்கா இயல் 5 இறைமுத்துக்கள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர்.
சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் நம் அன்பு தாய் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவிலும் அருமையான நண்பர்களே, இறை மக்களே, மாதா டிவி வழியாக உலகமெங்கும் பரந்திருக்கும் அன்பு அன்னையுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுடைய இனிய நாமத்திலே தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி பங்கு இறை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்தவாறு இந்த ஊரடங்கு காலத்திலே இறைவனை அனுபவிக்கவும் இறைவனை வழிபடவும் மிகவும் சிரமப்பட்டாலும் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ஊடக கருவிகளின் துணையோடு நாம் இந்த இறை அனுபவத்திற்குள்ளாக நாம் இறங்கி இருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் 5 நாளில் நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். வேளாங்கண்ணி தாய் ஆரோக்கிய அன்னை அவருடைய பிறந்த நாளை அகில உலகமெங்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆயத்த நவநாள் காலத்திலும் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே அந்த அன்னையுடைய அருள் துணையோடு நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைந்திட இந்த திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து கல்வாரியின் அடியிலே நின்ற அன்னையோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் அன்னையுடைய கரங்களின் வழியாக இறைவனுடைய பாதப்படியிலே சேர்க்கப்பட்டு கானாவூரிலே வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது போல நம்முடைய வாழ்வும் இறைவனுடைய அருட்கொடைகளால் நிரப்பப்பட வேண்டுமென்று இந்த சில மணித்துளிகளிலே நாம் அனைவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே செப்டம்பர் 3 புனித பெரிய கிரகோரியார் என்கிற திருத்தந்தையுடைய விழாவை கொண்டாடுகிறோம். திருச்சபையில் ஒரு சில திருத்தந்தையர்களுக்குத்தான் இந்த த கிரேட் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லியோ என்று சொல் லியோ த கிரேட் என்று சொல்லக்கூடிய பெரிய சிங்கராயர், இதோ இப்பொழுது நாம் இன்று கொண்டாடக்கூடிய பெரிய கிரகோரியார். இவர்கள் ஏன் இவ்வாறு பெரிய என்கிற அடைமொழி கொடுக்கப்படுகிறது? இவர்கள் வாழ்ந்த காலத்திலே இறை அனுபவத்தை பெற்று திருச்சபையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த திருத்தந்தை பெரிய கிரகோரியார் தான் பணியாற்றிய காலத்திலே 14 பணியாற்றினார். அந்த பணியாற்றிய அந்த 8-9 நூற்றாண்டிலே அவர் மிக முக்கியமான சில முயற்சிகளை எடுத்தார். ஆண்டவரை பற்றிய சத்தியங்களை நிறைய எழுத்துக்கள் மூலமாக நூல்கள் மூலமாக அவர் திருச்சபைக்கு இறை மக்களுக்கு வழங்கியுள்ளார். மக்கள் அதை படித்து தங்களுடைய விசுவாசத்திலே தெளிவும் உறுதியும் பெற வேண்டும் என்பதற்காக. அதே போல அவருடைய காலத்திலே ஆங்கிலேய பகுதிகளிலே ஆங்கிலேயம் பேசக்கூடிய பகுதிகளிலெல்லாம் இறைவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து மிக தீவிரமான முறையிலே நற்செய்தி பணியை அவர் முடுக்கிவிட்டார். இவருடைய காலத்திலே தான் இசைப்பணி துவக்க திருப்பலின் துவக்கத்திலே சொன்னது போல திருச்சபைக்குள்ளே இசைப்பணியை மிக அழகாக மெருகேற்றி கிரகோரியன் சாண்ட், அவருடைய பெயரிலே தான் கிரகோரியன் சாண்ட் என்ற அந்த புதிய திரு இசையை திருச்சபையின் வழிபாட்டிலே புகுத்தினார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தந்தையுடைய இந்த செயல்பாட்டிற்கு காரணம் அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவர் தனக்கு கொடுக்கிற ஆற்றல் உலகத்திலே திருச்சபைக்குள்ளே மாற்றத்தை தர வேண்டும், ஒரு வளர்ச்சியை தர வேண்டும் என்று அவர் உணர்ந்து தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை செயலாக்க வடிவம் கொடுத்து அதை செயல்படுத்துகிறார். எனவே இறைவன் அவரை பெரிய கிரகோரியார் என்கிற பெயரை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளிலே நாம் இந்த நாட்களிலே நம் தாய் அன்னை மரியாள் ஆரோக்கிய அன்னையை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய எண்ணங்களும் வேளாங்கண்ணியை நோக்கி உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிற வேளையில் அந்த அன்னையுடைய செயல் என்ன? அந்த அன்னை தன்னுடைய உள்ளத்திலே அனைத்தையும் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று லூக்காளித நச்சரி 2:8 நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்திலே அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். மிக ஆழ்ந்த இறை அனுபவமும் மிக ஆழ்ந்த இறை வாஞ்சையும் மிக ஆழ்ந்த இறை ஞானமும் கொண்டவராய் இருந்தபடியினால் அந்த அன்னை செயலாக்கத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவருடைய அந்த அனுபவம் அவரை ஆற்றலோடு செயல்படுத்த, எலிசபெத் அம்மாள் வீட்டிலும் சரி, கானாவருடைய இல்லத்திலும் திருமண இல்லத்திலும் சரி, அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் சரி, ஆண்டவருடைய பணி காலத்திலும் சரி, ஏன் இப்பொழுது விண்ணேற்றம் அடைந்த பிறகும் கூட பல்வேறு இடங்களிலே அந்த அன்னை தரிசனம் தந்து தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய அனுபவம், இறைவன் தந்த ஆற்றல், இறைவன் தந்த ஞானம் என் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னை நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருவோம். அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் எங்கே மீன் அகப்படும் என்று. முயற்சி செய்கிறார்கள், பலனில்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வலை வீசுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சொல்லை நம்பி அவர்கள் பேதுருச்சொல்ல, அவருடைய வார்த்தையை நம்பி இதோ வலையை போடுகிறேன் என்றார். வலையை போட்டார்கள். அங்கே அகப்பட்ட மீன்பாட்டை கண்டு திகிலுற்றார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளோ தூரத்துக்கு என்றால் அந்த படகும் அருகாமல் இருந்த படகிற்கு அவர்கள் கை காட்டி அவர்களை வரவழைத்து அடுத்த படகும் மூழ்குவது போல இருந்தது என்று அந்த விளைவை நாம் பார்க்கிறோம். அது ஒரு அனுபவமாக பேதுருவுக்கு ஒரு அனுபவமாக மாறுகிறது. அவரோடு இந்த சீடர்களுக்கு ஒரு அனுபவமாக மாறுகிறது. இதோ நம்மோடு இருக்கிறவர், நமக்கு இந்த சொல்லை சொல்லி ஆணையிட்டவர் கடவுளுடைய திருக்குமாரன். இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் மீட்பர், இவர் ஆற்றலும் அதிகாரமும் கொண்டவர் என்பதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த நேரத்தில். எனவே தங்களுடைய தகுதியின்மை ஏற்று ஆண்டவரை பணியும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த அனுபவத்தை பெற்ற நீங்கள் அந்த அனுபவத்தை கொண்டு பிறரை நீங்கள் சரியான பாதையிலே, ஒளியின் பாதையிலே நீங்கள் அவர்களை வழிநடத்த செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உள்ள அழைப்பை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஆற்றல், அவருடைய இறை வார்த்தை, இதை நாம் அன்னை மரியாளில் பார்க்கிறோம். புனித பெரிய கிரகோரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இதோ சீடர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய வார்த்தையின் வழியாக நாம் அதை அனுபவிக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை இந்த நாள் நம் முன்னால் வைக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தையுடைய தியான உரையாளர், கப்புச்சின் சபையைச் சார்ந்து அருட்தந்தை ரனியேரோ கந்தல மெஸ்ஸா என்கிற ஒரு பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஒரு குருவானவர், மிக அழகாக அருமையாக ஆணித்தரமாக தங்களுடைய கருத்துக்களை அனுபவ ரீதியாகவும் எடுத்து கூற வல்லவர். அவர் நம்முடைய பற்றி பேசும், கடவுளுடைய சீடர்களை பற்றி பேசும் பொழுது, நீ கடவுளை, இயேசுவை என்னவாக நீ உணர்ந்திருக்கிறாய், உன்னுடைய உள்ளார்ந்த அனுபவம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் பெரிய தலைவர்களை 2 அனுபவிக்கலாம். ஒன்று மகாத்மா காந்தி, அப்ரஹாம் லிங்கன் போன்றவர்களை நாம் படத்திலே பார்த்திருக்கிறோம், அவருடைய வாழ்க்கையை திரைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம், அவருடைய சொற்களை கேட்டிருக்கிறோம், எழுத்துக்களை படித்திருக்கிறோம், அவருடைய செய்திகளை உள்வாங்கியிருக்கிறோம், அவருடைய விழுமியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர்களை பாராட்டுகிறோம், மதிக்கிறோம், அநேக வேளைகளில் அவருடைய படிப்பினைகளை நாம் கடைபிடிக்க முன் வருகிறோம். மனித நேயம், மனித உரிமை, அஹிம்சை, அன்புறவு, பணி செய்தல், இதுவும் சரியா? இயேசுவினை அறிந்திருக்கக்கூடிய அனுபவமும் சரியா என்கிற கேள்வியை இந்த அருட்தந்தை ரனியேரோ நம் முன்னால் வைக்கிறார். இயேசுவையும் நீ இப்படித்தானே நினைக்கிறாய்? ஏதோ 2000 முன்னால் வாழ்ந்த ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி, முக்கியமான ஒரு புள்ளி, அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை.
அவருடைய செயல்கள், அவருடைய புதுமைகள், அவருடைய போதனைகள், அவருடைய தற்கையளிப்பு, அவருடைய உயிர்ப்பு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்து நாம் அவரை நினைத்து நன்றி கூறி பெருமை பாராட்டுகிறோமா? இல்லை, அத்தகைய கடவுள் இன்று உனக்குள் இருக்கிறார் என்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோமா என்று. பெரிய கிரகோரியார் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அனுபவத்தை உணர்ந்தார். நம்முடைய தாய் அன்னை மரியாள் தன் மகனையே தன்னுடைய உடலில் தாங்கியவள். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்தாள். கடவுள் எங்கோ இருப்பவர் அல்ல, தூரத்திலே இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அல்லது அதிகாரத்தோடு போதித்து நமது மனதை கவரக்கூடிய பெரிய உலகத் தலைவர் அல்ல. மாறாக நம்மோடு உள்ளத்திலும் உதிரத்திலும் உணர்வுகளிலும் கலந்து நம்முடைய போராட்டத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நம்மோடு இணைந்து நம்முடைய வாழ்வை நகர்த்துவதற்கு நமது கரத்தை பிடித்து அழைத்து செல்லும் தாயாக, தந்தையாக, நண்பனாக இருப்பவர்தான் கடவுள் என்று அந்த அருட்தந்தை ரணியரோ கந்தலமேசா அழகாக சொல்லுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அநேக வேளைகளில் நாம் ஆண்டவரை ஏதோ வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர், ஈடு இணையற்ற தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த தெய்வம் எனக்குள் இருக்கிறார், என்னோடு வாழுகிறார், என்னை வழி நடத்துகிறார் என்கிற அனுபவத்தை நாம் பெறும் பொழுது நாம் மாற்றம் பெறுகிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நிறைவாக பெறுவதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இத்தாலியிலே வாழ்ந்த பர்த்தலோ லோங்கோ என்கிற ஒரு பொதுநிலையாளரை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வர விரும்புகிறேன். இத்தாலியிலே நேப்பிள்ஸ் பட்டணத்தின் அருகிலே வாழ்ந்தவர், மிக படித்தவர், தத்துவ ஞானி, வழக்கறிஞர், தன்னுடைய உலக போக்கிலே வாழ்ந்தவர், அங்கே இருந்த பேய் வழிபாட்டுக்கு தலைவனாக இருந்தவர், பேய் வழிபாட்டின் குருவாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர், பேய் வழிபாடுகளிலே அவர் மிக ஆர்வத்தோடு ஈடுபாடு கொண்டவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவற்ற நிலையில், மன அமைதியற்ற நிலையில் அங்கேயே அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய அன்னையுடைய ஆலயத்திற்குள் நுழைகிறார். அமைந்து அங்கே அமைதியாய் உட்காருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவரை ஆட்கொள்ளுகிறது. அன்னை மரியாள் அவர் காதிலே ஒலிக்கின்றாள், மகனே மனம் திரும்பு, ஜெப மாலையை கையில் எடுத்துக்கொள் என்று. அவர் அந்த குரலுக்கு செவி மடுக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை பல்வேறு அனுபவங்களை கொண்டிருந்தாலும் இந்த சிறிய நேர அனுபவத்திற்கு ஈடாகாது. அன்னையுடைய பிரசன்னத்தையும் ஆண்டுடைய பிரசன்னத்தையும் ஒரு சேர உணர்ந்ததால் அவருடைய உள்ளத்திலே ஒரு உறுதிப்பாடு, ஒரு மாற்றம், உணர்வு பூர்வமான மாற்றம் அல்ல, உள்ள உறுதியான மாற்றம். அன்றிலிருந்து தீர்மானிக்கிறார், நான் அன்னையுடைய மகனாக நான் வாழ்வேன். அன்னையுடைய திரு ஜபமாலை என்பது மீட்பின் அனுபவம். அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் அந்த அன்னையைப் போல பிறருக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதை அவர் உணர்ந்து அன்றிலிருந்து துவக்கினார் ஜபமாலை இயக்கத்தை. தன்னுடைய முயற்சியினாலும் பல்வேறு மக்களுடைய ஒத்துழைப்பாலும் பொம்பே நகரிலே பரிசுத்த ஜபமாலை அன்னைக்கு மிகப்பெரிய அழகான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அங்கிருந்து ஐரோப்பா முழுவதும் இந்த திருஜபமாலை பக்தியை அவர் மக்களிடையே கொண்டு வந்தது. வெறும் பக்திக்காக அல்ல, உண்மையான ஆழமான இறை அனுபவத்தை பெற வேண்டும், அந்த அனுபவத்தினால் வாழ்வு மாறி பிறரையும் மாற்றும் கருவியாக நாம் மாற வேண்டும். இந்த ஜபமாலை குடும்பத்தை மாற்றுகிறது, குடும்ப உறவுகளை மாற்றுகிறது. இந்த ஆழமான இறை அனுபவம், இறை வார்த்தை அனுபவம், அன்னை மரியாளுடைய அனுபவம், மீட்பின் உண்மைகளின் அனுபவம் வெறும் குடும்பத்தை மட்டுமல்ல வாழும் சமூகத்தையும் ஏன் அரசியலையும் கூட மாற்ற வல்லது. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அழகாக சொன்னார், நற்செய்திக்கு முன் வசனத்திலே நாம் பாடினோம், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன். நாம் யார் பின்னால் போய்க் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தின் பின்னாலா, கவர்ச்சிகரமான நுகர்வு கலாச்சாரத்தின் பின்னாலா, அழிந்து போகக்கூடிய பொருட்கள் அல்லது அழிவு கிட்டு செல்லக்கூடிய ஆட்கள் பின்னாலா? இல்லை, வாழ்வு தரும் நிலை இவ்வுலக வாழ்வையும் நிலைத்த வாழ்வையும் தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே கையளித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நம்முடைய தாய் அன்னை மரியாள் ஆரோக்கிய அன்னையின் தலைமைத்துவத்திலே நாம் அனைவரும் அணி அணியாக அணிவகுத்து செல்வோமே. ஆனால் அந்த இறை அனுபவம்
நம்மை சிறந்த கருவிகளாக மாற்றும். இறை ஆட்சியின் கருவிகளாக நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமூகங்களிலும் நம்மை மனிதரை பிடிப்பவராக, கடவுளுக்காக மனிதரை பிடிப்பவராக, அவருடைய சீடர்களை உருவாக்குபவர்களாக நம்மை மாற்றும் அந்த வரத்தை இறைவன் நமக்கு தரும்படியாக இந்த திருப்பலியிலே இணைந்து செவிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாய் கூடி வந்திருக்கின்ற நாம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய தாயின் வழியாக இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். இரக்கப்பெருக்கத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் திருவையில் பணியாற்றும் அனைவரும் திருச்சபையோடு உள்ள உறவு ஒன்றிப்பை எப்பொழுதும் பேணி காக்கவும், திரு மேய்ப்பலியிடம் பல குறைகள் இருந்தாலும் திருச்சபையை அன்பு செய்யவும், கவர்ச்சியான போதகத்தில் மயங்கி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகாதிருக்க விழிப்புடன் இருக்கவும் தேவையான வரங்களை புழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்பத்தில் நல் தேற்றுதல் தரும் எம் இறைவா, எம் நாட்டில் தொற்று நோயின் அதிக தாக்குதலால் துன்புறும் உம் மக்களுக்கு பாதுகாப்பும் உம்மில் ஆழமான விசுவாசமும் எம் சுகாதார பணியாளர்களுக்கு சவாலை எதிர்கொள்ளும் உறுதியான மனநிலை தந்து உமது வல்லமையான கரங்களால் பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் எம்மை ஆட்சி செய்யும் எம் இறைவா, நான் உங்கள் அடிமை என்றும் நான் உங்கள் பணியாளன் என்றும் மேடையில் முழங்கிக் கொண்டு அதற்கு எதிர்மாறாக செயலாற்றும் தலைவர்கள், ஒருவருக்கு தரப்படும் அதிகாரம் அடுத்தவரை அடக்கி ஆள்வதற்கல்ல, மாறாக அடுத்தவருக்கு பணி செய்வதற்கே என்பதை உணர்ந்து அதிகாரத்தின் உண்மையான அர்த்தத்தை சிந்திக்க, அதன்படி மக்களுக்கு பணியாற்ற தேவையான நாணத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் தங்கள் உள்ளத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று சார்ந்து பகிரவும், குடும்பம் என்ற கூடாரம் சுயநலத்தால் சிதறி போகாமல் இருக்க உறுதியான பாச பிணைப்பை எங்களுக்கு தந்து இவ்வுலகை வென்று நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான வரங்கள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை அன்புடன் வேண்டுகிறோம். ஆற்றலும் வலிமையும் ஆட்சியும் நிறைந்த எம் இறைவா, இவ்வருட கல்வி ஆண்டு பல தடைகளை கடந்து தொடங்க முயற்சிக்கும் வேளையில் தொற்று நோயிலிருந்து எம் மாணவ செல்வங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் இரையற்றமும் ஞானமும் நல்ல மன உறுதியும் பெற்று சிறப்புடன் வளம் வர தேவையான வரங்கள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை அன்புடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செவிப்போமாக. இறைவா, பல்வேறு வேண்டுதல்களை விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். முதல் முதலில் இறை ஆட்சியை தேடுங்கள், உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். நாங்கள் உண்மை இன்னும் ஆழமாய் அதிகமாய் நாங்கள் அனுபவிக்கவும், அந்த அனுபவத்தின் ஆற்றலை எங்களுடைய அன்றாட பணிகளிலும் செயல்களிலும் நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டொரு திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருப்பலின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருளம் கொண்ட உம்மை வேண்டுகிறோம். இதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு நிறைந்த பயன் அளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெரிய கிரகோரியாருடைய விழாவிலே உமது திருச்சபை மகிழ்ந்திருக்க செய்கின்றேர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை என்னாலும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவுகூர்ந்து அருளும். எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும், புனித பெரிய கிரகோரியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என்றழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே துணிவுடன் மன்றாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறுவல் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுதலையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும்
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். என் அன்பில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் என்று கூறும் ஆண்டவர் இயேசு இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வு கேட்டு செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் அன்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு
ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக நீர் கற்றுத் தருவீராக. இதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் அன்னையை போல ஆண்டவரை அனுபவித்து பிறருக்கு வழங்கும் சீடர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.